எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வீரபாண்டியன். நான் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து ஹோம் டியூஷன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ ஹோம் டியூஷனாக மேக்ஸிமம் வந்து 1-to-1 டீச்சிங் தான் இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க, ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்க விரும்பி படிக்கிறாங்களா விருப்பம் இல்லாமல் படிக்கிறாங்கன்றது வந்து என்னால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் நிறையா அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன இன்டென்ஷனுக்காக வந்து டியூஷன்ஸ் வைக்கிறாங்க, ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அவங்க வந்து பசங்கள்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும். எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 11th 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து அப்பப்போ நோட் பண்ணி நான் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் இந்த இங்கே வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நிறைய நான் வீடியோலாம் என்னோட சேனல் வந்து போட்டுருக்கிறேன். அது போக வந்து சைக்காலஜிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் அங்கே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போ என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். இப்போ 11th 12th முடிச்சோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு கோல் சொல்லுவாங்க. நான் வந்து ஐஐடிக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் பேசலாம்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம் டியூஷன் எடுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லுவார், அவர் அப்பா வந்து அவர் பையன்ட்ட வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நல்லா படிடா, படித்தாதான்டா நான் லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும், நல்லா படிடா நல்லா அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படிடா அப்போ தான் நல்லா வேலை கிடைக்கும், அப்போ தான் நம்ம நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 times வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வார்த்தையை மறுபடியும் கேட்கும்போது அவங்க வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா படி, அது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா படி அப்போ தான் நல்ல நாலேஜ் வளரும், நல்ல அறிவு வளரும். அந்த நாலேஜ் அந்த அறிவு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஒரு பயாலஜி படிக்கிறீங்க, ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க, அதில் உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் அவரி விதமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சா இன்ஜினியர் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்டில் வந்து நிறைய நாலேஜ் தான் நீங்கள் கெயின் பண்ணணும். நிறைய நாலேஜை கெயின் பண்ணி எனக்கு எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களால் வந்து ஹை ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், எது வேணாலுமே நீங்கள் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஆகலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் தான். நம்ம ஜென்ரலாக பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படி அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படி அப்போ தான் நம்ம டாக்டர் ஆக முடியும். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, என்ன வேலைக்கு போக போகிறீங்க, நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், அதுக்காக நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், நான் டாக்டர் ஆகணும், அதுக்காக நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், நான் டாக்டர் ஆக அதுக்காக நான் பயாலஜி படிக்கணும் போது உங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து இந்த டாக்டர்டையோ இன்ஜினியர்லையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ நான் டாக்டர் ஆகணுன்றதுக்காக இதை நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உங்களால் உங்கள் டெப்த் நாலேஜை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட எய்ம் வந்து டாக்டர்ன்றது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், சம்டைம்ஸ் அச்சீவ் பண்ணாமல் ஃபெயில் ஆகிறது கூட நீங்கள் வந்து சான்ஸ் இருக்குது. அப்படியே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆகிட்டாலுமே கூட நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த படிக்கிறதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறனாலே நீங்கள் 4 years 5 years நீங்கள் வந்து கோர்ஸ் படிக்கணும் இல்லையா. அப்போ உங்கள் படிப்பு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு 11th 12th படித்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு டாக்டர் ஆகிட்டா நம்மள இந்த படிக்க தேவையில்லை அப்படின்ற மென்டாலிட்டி தான் வரும். அப்போ படிப்பு மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறேன், எல்லாமே மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ். அதாவது நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாலிட் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அதை பற்றி நீங்கள் அதில் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடாது, என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் லவ் பண்ணணும். நீங்கள் வந்து எனக்கு என்ன டாக்டர் ஆகிறது தான் என்னோடய லட்சியம், உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டால் நான் வந்து டாக்டர் ஆகிறது தான் லட்சியம்னு சொல்லும்போது உள்ள ஒரு வெறி இருக்கும் இல்லையா, அந்த வெறியை வந்து நீங்கள் எங்கே காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் காட்டணும்.
ஒரு எனக்கு வந்து என்ன பிடிக்குன்னா எனக்கு வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே. நீங்கள் வந்து ஏம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஏம் இருக்கணும். உங்கள் ஏம் வந்து டாக்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண வேண்டியது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேக்ஸ்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸ்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் லாங்குவேஜும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் எப்போவுமே படிப்பு நாலேஜ் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எது வேணாலுமே வந்து உங்களால் ஆக முடியும் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, எனக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஏம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரியிலேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், என்னால் வந்து ஒருத்தருக்கு வந்து டீச் பண்ண முடியும், அது ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அபரிவிதமான ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிட்டா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உங்கள் சப்ஜெக்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து நல்லா படி, நல்லா நாலேஜை கெயின் பண்ணிக்க, நாலேஜை கெயின் பண்ணிக்க, அறிவை வளர்த்துக்க. இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பசங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களால எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படி அப்போ தான் நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா படி நல்லா வேலை கிடைக்கும்னா நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து உங்கள் பையனை வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து தயார்படுத்துறீங்க. அதாவது வந்து நீங்கள் அடிமையாக்கிறதுக்கு நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் வந்து தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன வேர்டு மாதிரி தான் இருக்கும். நல்லா படி நல்லா வேலை கிடைக்கின்றது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. 10th 11th 12th சிலர் வந்து சின்ன வயசுலேருந்து கூட ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா படி அப்போ தான் நல்லா வேலை கிடைக்கும், நல்லா படி அப்போ தான் நல்லா வேலை கிடைக்கும். நீங்கள் 10th 12th வரைக்கும் நீங்கள் இந்த 3 வருஷம் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படி எப்படியோ சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்கறத தான் அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க, ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறதே அவங்க வந்து பெருமையாக நினைப்பாங்க. இதே இது நீ நல்லா படித்து உன் நாலேஜை நல்லா வளர்த்துக்க அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நாலேஜ் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் யார்கிட்டையுமே வந்து தலைகுனிஞ்சு நிற்க மாட்டான். அவன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலுமே கூட அவனுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். ஏன்னா அவன் வந்து நாலேஜை நம்பி இருக்கிறான், அறிவை நம்பி இருக்கிறான். ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எங்கே போனாலுமே அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு யூனிக் இருக்கும். அதனால ஒரு இது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான், நல்லா படி நல்லா வேலை கிடைக்கும், நல்லா படித்து உன் நாலேஜை வளர்த்துக்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த வார்த்தையை வந்து 3 வருஷம் திரும்ப திரும்ப சொல்லும்போது நல்லா படி நல்லா வேலை கிடைக்குன்னு சொன்னால் அவன் தலை குனிஞ்சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷையோட யாருக்குமே வந்து ஒரு தைரியமாக பேச முடியாத மனநிலை வந்து அவனுக்கு வரும். இதை நீ நல்லா படித்து உன் அறிவை வளர்த்துக்க அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு நிமிந்து நின்று அவனால் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த 3 வருஷம் சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எதிர்காலத்தையே வந்து டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பவர் இருக்குது. இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட உங்கள் பசங்களோட லைஃப்பை வந்து மாற்றும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக வந்து நிறையா உங்களுக்கு வந்து அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன்.